सेवाकूर्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानखनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् दयाभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। कदाचित् क्वापि केनापि कवितार्किकसिंहमाम् श्रीकान्ततत्पराचार्येषु अप्रसक्तागसम् कुरु। यत्पदाम्भोरुवध्यानविध्वस्थाचेतकल्पनः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामि तम्। स्वादयन्निह सर्वेषाम् प्रयन्तार्थम् सुदुर्ग्रहम् श्रोत्रयामास योगीन्द्र तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय യാമുനായ നമോ നമഃ। ഇന്നത്തെ ദിനത്തിലെ ആറാമത് ശ്ലോകം എന്മൂർദ്ധമേ ശുദ്ധിരസ്യ ഭാതയസ്മന്ന് എന്ന് തുടങ്ങും ശ്ലോകത്തിനുടേ വ്യാഖ്യാന രൂപത്തെ പാർക്ക പോകിறோம். ഇതിനാൾ വരെ നാം എല്ലാവരും അതായത് അളവന്താർ തമ്മിൽ ചൊല്ലിക്കൊള്ളുവതുപോലെ நம்மளுடைய ஒரு நிலையை அருள் செய்கின்றார். நாம் எல்லோரும் நினைத்து கொண்டோம் நம்மளுடைய தாயே தந்தை மக்கள் என்று இவர்களே புருஷார்த்தமாக நினைத்து கொண்டு இவர்களுடைய ஒரு முன்னேற்றம் இவர்களுடைய ஒரு சிறப்பு தான் தனக்கு தான் செய்ய வேண்டிய செயல் என்பதாக எண்ணிக்கொண்டு இருந்து செயல்பட்டு வந்தோம். திருமங்கேழ்வார் அருளி செய்கின்றார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளமக்கள் என்றும் நோயே ஒத்தொழிந்தேன் உன்னை காண்பதோ ராசையினால் வேயை போகும் பொழில் சோழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியான் என கொண்டு அருளே. நான் இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிருந்தேன் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய தாரம் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் இவர்கள் தான் எனக்கு எல்லாமாகவும் நான் நினைத்து கொண்டு இருந்தேன் நோயே பட்டொழிந்தேன் என்பதாக சொல்லுகின்றார். அவர்களுடைய நலத்தையே பேணி அவர்களுக்காகவே நான் இருந்து வந்தேன் என்று சொன்னார். இப்பொழுதுதான் எனக்கு ஒரு நல்ல புத்தி வந்திருக்கிறது, உன்னை காண்பதோ ராசையினால் திருவேங்கடத்திலே எழுந்துள்ள எம்பெருமானை காண்பதோ காண வேணும் என்கிற ஆசையினால் இங்கு வந்திருக்கிறேன். திருவேங்கடவா எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும், என்னை ஆட்கொண்டு அருள வேணும் என்று பிரார்த்திக்கின்றார் திருமங்கையாழ்வார் திருவேங்கடமுடையானை. அந்த மாதிரி இவர்களையே நினைத்து கொண்டு இவர்களுடைய ஒரு சிறப்பை அதுவே தமக்கு தான் செய்யும் புருஷார்த்தம் தனக்கு சிறப்பு என்று நினைத்து கொண்டு இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் மாதா பிதா பிராத்தா பர்த்தா இவர்கள் எல்லாம் ஏகைக்க லாபாய என்று அம்மா அம்மாவனுடைய அம்மாவாக தான் இருக்க முடியும். அம்மா மனைவி ஆக முடியாது, அம்மா அப்பாவா ஆக முடியாது, மனைவி அம்மாவாக முடியாது, மனைவி குழந்தையாக முடியாது. மனைவினாலே என்ன சுகத்தை கொடுக்க முடியுமோ அந்த சுகத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர மனைவி அம்மாவாக மாறி அந்த ஒரு ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க முடியாது, மனைவி அப்பாவாக மாறி அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்க முடியாது. இப்படி இவர்கள் ஒவ்வொரு பந்துக்களும் ஒவ்வொரு சுகத்தை தான் ஒவ்வொரு லாபத்தை தான் இவர்கள் கொடுப்பவர்களாக இருப்பார்களே தவிர எல்லா லாபத்தையும் கொடுப்பவர்களாக இவர்கள் ஆக மாட்டார்கள். ஆனால் எம்பெருமான் தான் சகல பலத்தையும் கொடுக்கவன், அம்மாவாகவும் அப்பாவாகவும் மனைவியாகவும் மக்களாகவும் இப்படி சர்வமாகவும் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான் ஒருவன் தான் என்பதை அறிந்து கொண்டு அதற்கும் மேலாக ஒருபடியாக போகின்றார் நம்மாழ்வார். போகின்றார் நம்மாழ்வார்தான்
மாதா பிதா எதிரே சனையா விபூதி சர்வம் இறைவ நியமேன முதன்வாய நாம் என்று அளந்தார் அருளி செய்கின்றார் போன ஸ்லோகத்திலே. இதுல இன்னொரு விசேஷம், இந்த அம்மா அப்பா மனைவி மக்கள் எல்லாருமே நம்மிடத்திலே ஒரு லாபம் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பா. நாம செல்வம் இல்லாதவர்களாக ஆகிவிட்டோமானால் நம்மை யாரும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். இது லோகத்துல பிரத்யக்ஷமாக பார்த்துருக்கிறதா, ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தை இருந்தது, அந்த ரெண்டு குழந்தையில ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் சாதாரணமா இருக்கான், ரெண்டு பேரும் சமமான ஆதரவா இருந்தான்னா கூட அந்த பணக்காரனா செல்வம் இருக்கிறவனிடத்துலதான் பிரீத்தி அதிகமா இருக்கும், அது இல்லாதவனிடத்துல பிரீத்தி குறைவாதான் இருக்கும். ஏதோ இவனுக்காக ஏதோ போயிட்டு இருப்பாள் தவிர. ஆகையால நம்மளிடத்துல பயன், நம்மளாலே பயன்படக்கூடிய பயன்பெறக்கூடிய நிலைமை இருக்கிற வரைக்கும் தான் மனைவியோ மக்களோ தாயோ தந்தையோ நம்மளிடம் இருப்பார்கள். அந்த நிலை மாறிவிட்டது என்றால் அவர்களும் நம்மை உதாசீனம் பண்ணி விடுவார்கள் என்று ஆகிறது. ஆனா எம்பெருமான் சர்வரட்சகனாக நம்மிடத்தில் ஒரு பயனையும் கருதாமல் நமக்கு அனுகிரகம் செய்பவர். அதை எம்பெருமானிடத்திலே பகவத் சம்பந்த பிரயுக்தமாக ஆச்சாரியனிடத்திலேயும் அதை காண்பித்து சர்பமுமாக திகழ்பவர் நம்மாழ்வார் என்பதை சொல்லுகின்றார். மாதா பிதா இவரைய தனையா விபூதிகி என்கிற ஸ்லோகத்தினாலே. இதை இதுக்கு முன் ஸ்லோகத்திலே போன உபன்யாசத்திலே பார்த்தோம். இந்த உலகத்தார் இயல்பு மாறி மாறி நம்மளுடைய ஒரு எண்ணத்தை, சுதந்திரமான ஒரு எண்ணத்தை கொண்டு தீர்மானம் பண்ணி எம்பெருமான் விஷயத்திலையும் ஆச்சாரியர்கள் விஷயத்திலும் பக்தியோடையும் இருக்க வேண்டும் என்பதை காண்பித்து கொடுத்தார். இதுவரைக்கிலும் ஐந்து ஸ்லோகங்கள். இந்த ஐந்து ஸ்லோகங்கள்ல மூன்று ஸ்லோகங்கள் நாதமுனிகளை பற்றி சொன்னார். நாதமுனிகள் செய்த உபகாரம், சொரூபதா நாதமுனிகளுக்கு பண்ண வேண்டிய ஒரு பிரணாமங்கள், இப்படி லோகோபகாரத்தை சொல்லி தனக்கு செய்த உபகாரத்தை சொல்லி இப்படி எல்லாம் மூன்று விதமாக நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணார். அடுத்தது பராசர மகர்ஷி இந்த சேத்தனாச்சேதனும் ஈஸ்வரன் இந்த தத்துவத்தை உண்மையான ரீதியிலே உலகத்தார் அறியும்படியாக பண்ணி கொடுத்ததற்காக பராசர மகர்ஷியை வணங்கினார். அதற்கடுத்ததாக சக்கலோபஜீவியமாக எல்லோராலும் அறியத்தகுந்ததாக பண்ணப்பட்ட வேதத்தை, அந்த தமிழ் வேதத்தை சொன்ன பிரம்ம சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய தமிழ் வேதத்தை நமக்கு அளித்த நம்மாழ்வாரே சர்வமும் என்று நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கினார். இப்படி ஆச்சாரியர்களை வணங்கின பிறகு அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தாலே இப்பொழுது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இந்த ஆச்சாரியர்கள் எல்லோருக்கும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ரொம்பவும் உகப்பாக இருந்துருக்கும். நமக்கு நாம் செய்கின்ற செயலை காட்டிலும் ஆச்சாரியர்கள் உகந்த செயலை செய்வது, நமக்கே சில சில காரியங்கள் தர்ம காரியங்கள் என்று தோணும், அந்த தர்ம காரியங்கள் என்று தோணுகின்ற செயலை காட்டிலும் ஆச்சாரியர்கள் உகந்த தர்ம காரியத்தை செய்வது இன்னும் சிறப்பானது. ஆகையால நாம பண்ற தர்ம காரியத்துக்கும் ஆச்சாரியா அனுமதி வாங்கிட்டு செய்யறதுன்றது இருக்க அது ரொம்பவும் விசேஷம். அந்த ரீதியில ஆச்சாரியர்களுக்கு இது மிகவும் உகப்பாக இருக்கும் என்கிற திருவுள்ளத்தோடு கூட அளவுந்தார் இப்பொழுது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றோம் என்று சொன்னால் அந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவதனாலே சந்தோஷம் அடைபவர்களாக இருக்க வேண்டும். அது எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் அவர் ஸ்தோத்திரம் பண்ணாக்க அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்பவர். தவ்யகா தவ பிரியகா ஸ்தோதா என்பதெல்லாம் எம்பெருமானுக்கு திருநாமம். ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனாக இருப்பவர் எம்பெருமான். தவ பிரியன்
ஸ்தோத்திரம் பண்ணினால் மிகவும் சந்தோஷத்தை அடைபவன் எம்பெருமான் என்று. ஆகையால இவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது எம்பெருமானுக்கு மிகவும் திருவுள்ளம் உகக்கக்கூடிய ஒரு செயல் என்று தீர்மானம் செய்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறார். ஸ்தோத்திரம் அதே மாதிரி சில பேரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், சில பேரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணலாமா என்று கேட்ட, பிரத்யக்ஷே குருவஸ்துத்யாக பரோட்சே மித்ரபாந்தவாக என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் நேர எதிரியே ஸ்தோத்திரம் பண்ணலாம், சில பேர் மறையில ஸ்தோத்திரம் பண்ணலாம், சில பேர் எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. இது சாஸ்திரம் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். ஆச்சாரியால நேரவே ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சது அடியனுடைய பாக்கியம், இப்படி என்னை பணிகொண்டு திருத்தி பணிகொண்டு என்னுடைய அகவிருளை மாற்றி மெய்ஞானத்தை நமக்கு அருளியமைத்து அடியேன் என்ன கைமாறு செய்ய போகிறேன், போற்றி யுகப்பதும் பொந்தியூர் சொல்வதும் சற்றல்லவோ என்கிற ஒரு எண்ணத்துடன் எப்பொழுதும் ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணுவது, ஆச்சாரியனுக்கு நேராகவே பிரத்யக்ஷத்திலேயே ஸ்தோத்திரம் பண்ணுவது சாஸ்திரம் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். பிரத்யக்ஷே குருவஸ்துத்யாக என்பதாக, பரோட்சே மித்ரபாந்தவாக, நண்பர்களையும் உறவினர்களையும் நேராக முகத்துக்கு நேராக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. அவர்கள் செய்த உபகாரங்களை நாம் நினைத்து அவர்களுடைய மறைவிலே நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களையும், அதாவது மகன் மகள் இவர்களையும் மனைவி மார்பையும் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் செய்யக்கூடாதான். இதுதான் எல்லாராத்திலையும் நடக்கிற ஒரு பெரிய சமஸ்யை. அந்த இப்படி ரொம்ப நல்லா கழுவி பண்ணி சாதம் போட்டிருப்பா, நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, அமுக்கமா உட்காந்து சாப்பிட்டு போறங்களே நீங்க அப்படின்னு கேட்பா. வாஸ்தவமான விஷயம், அது பெருமாள் நன்னா அனுசரிச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, இது சொன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்பா. இது சொல்லாதே வாய்மூண்டு சாப்பிட்டு போவா, நன்னா இல்லைன்னா மாத்திரம் நன்னா இல்லைன்றது மாத்திரம் சொல்லுவா. இப்படி சொல்லலாமா, அவளையும் ஸ்தோத்திரம் பண்ணி என்கரேஜ் பண்ணுவானாமா, அவள் ஒவ்வொரு காரியமும் பண்றவா தானே அப்படின்னா, அது ஸ்வரூப கிருத்தியம், அது செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம குழந்தைக்கு நாம தொடச்சு விடுறோம், நம்ம குழந்தைய நாம குளிப்பாட்டி விடுறோம், அது குழந்தைன்றேன்னு நாம எதிர்பார்க்கலாமா? நமக்கு அம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ்மா, நீ நன்னா என்ன குளிப்பாட்டி விட்டுருக்க அப்படின்னு குழந்தை சொல்லணும்னு அம்மா எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி தான் இது. இவா பண்ற காரியங்கள் இருக்க, மகனோ மனைவியோ அவருடைய தகப்பனுக்கு கணவனுக்கு செய்யக்கூடிய செயல் என்பது அது அவர்களுடைய கிருத்தியம், செய்ய வேண்டிய செயலை செய்திருக்கிறார்கள். ஆகையால அவளும் நேரடியாக ஸ்தோத்திரம் பண்ணா நாம வேற ஏதாவது செய்ய, அதாவது இன்னும் அதிகமா நம்ம செய்ய வேண்டியது தவிர இன்னும் விசேஷமா செஞ்சிட்டோமோ என்று நினைச்சு கொண்டு அதையும் செய்யாமல் விட்டுடுவார்களோ என்றோ என்னன்னு தெரியாது. சாஸ்திரம் வந்து அவர்களை ஸ்தோத்திரம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி எம்பெருமான் விஷயத்துல வரச்சே பிரதமாச்சாரியனாக எம்பெருமான் இருக்கிறபடினால நம்ம பிராத்தியம் வரும் வந்தே கமலா குரும் வந்தே கமலா கிருஷமேதினும் என்று சுவாமி தேசிகன் அருளை செய்கின்றார். எம்பெருமானை ஆத்தியம் குரும் என்பதாக, பிரதம குருவாக என்று, அப்படிப்பட்ட பிரதம குருவாக இருந்திருக்கிற எம்பெருமான அவர் செவியில் விழும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவது என்றது மிகவும் உகந்தது. அது எம்பெருமான் திருவுள்ளத்துக்கும் உகப்பாக இருக்கும், ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளத்துக்கும் மிகவும் உகப்பாக இருக்கும். அவர் இது நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது ஒரு கேவலம் ஒரு உபகார ஸ்மிருதி தானே தவிர வேற எதுவும் இல்லை. அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன, எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் தெரியாததெல்லாம் தெரிவித்தனாக இருக்கின்ற அத்தா என்று பித்ருஸ்தானத்துல இருந்து நமக்கு நல்ல இடத்தை கொண்டு கொடுத்தவராக இருந்திருக்கிற எம்பெருமானை அவருடைய அனுகிரகத்தை நினைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது நமக்கே ஏற்பட்ட ஒரு புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை இங்கு ஆரம்பித்து செய்கிறார். இந்த ஸ்லோகத்திலிருந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுலேயும் இந்த முதல் ஸ்லோகத்துல
இந்த ஆனந்தா ஸ்தோத்திரத்துல முழுசா சொல்ல போறது என்னன்னா, பிராப்தத்தையும் பிராபகத்தையும் பத்தி. பிராப்தியமாக இருந்திருக்கிறது பலன், அடைய தகுந்ததாக இருந்திருக்கிற பலனும் எம்பெருமான் தான். பிராபகனாக இருந்திருக்கிற நம்மளை அந்த பலத்தை அடையும்படியாக அடைவிப்பவனாகவும் இருந்திருக்கிறவன் அந்த எம்பெருமான். எம்பெருமானே சித்தோபாயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அவன் சித்தோபாயமாக இருந்து கொண்டு நம்மை ஒரு ஆச்சாரியால் மூலமாக சாத்தியோபாயத்தில் பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய சாத்தியோபாயத்தில் மூழும்படியாக செய்து நம்மை பணிகொள்கின்றான். இந்த விஷயத்தை தான் அரங்கர் ஸ்தோத்திர ரத்னத்தில் முழுசா சொல்ல போற. இதை கோடிட்டு காண்பிக்கின்றார் முதல் ஸ்லோகத்தில், அதாவது எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்ற ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில். பாதாரவிந்தமரவிந்தவிலோகனஸ்ய என் முகூர்த்னிமே எது மே மூர்த்னி, என்னுடைய தலையின் மேல எது பிரகாசிக்கின்றதோ அது என்பதாக எம்பெருமானுடைய திருவடியே சகலமுமாக இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார். என்னுடைய தலையின் மேல பிரகாசிக்கின்றது மே மூர்த்னி என்று. அதிலும் எது என்கிற வார்த்தத்தை மாத்திய முதல்ல சொல்றார். அவர் எல்லா சாஸ்திரத்துங்களிலும் பிரசித்தமாக இருந்திருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் மிகச்சிறந்தது, சர்வோத்கர்ஷமாக ரொம்ப ரொம்ப உத்கர்ஷமாக கொண்டாடப்படுகின்றதாக இருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடி மேமூர்த்தினி என்னுடைய தலைமையிலையாம். நான் எங்க, அவர் எங்க, அம்மான் அழிப்பீரான் என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அவன் சர்வஸ்வாமியாக இருந்திருக்க, அந்த சக்கரத்திலே கையில் ஏந்தியவராக எழுந்தருடைய இருந்திருக்க, அவன் எங்க நாம் எங்க, அதிநீச்சமாக இருந்திருக்கிற நாம் எங்க என்று இப்படி நினைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சர்வோத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடி மேமூர்த்தனின் என்னுடைய தலை மேல அத்தியந்த நிகிருஷ்டனாக இருந்திருக்கிற, இவ்வளவு இதற்கு மேல் பாப்பம் சொல்ல எவ்வளவு பாப்பம் என்று சொல்ல முடியாத பாப்பங்களை செய்து எந்த விதத்திலும் பொருள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தலைமையிலே என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டதாக ஒரு அனுபவத்தை சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய சௌந்தர்யாதிகளிலே தோற்று, எம்பெருமானுடைய அழகிலே தோற்று, எம்பெருமானுடைய குணங்களிலே தோற்று அவனுக்கே அடிமையாக சேஷியாக தாசனாக இருக்கின்ற என்னுடைய தலைமையிலே இருந்திருக்கிறதான் அந்த பெருமாளுடைய திருவடி என்னோட்டினிமே என்று. ஒரு நிமிஷம் நினைக்கிறார், அடுத்த நிமிஷத்துல இன்னொரு விசேஷத்தையும் நினைக்கிற சுவாரஸ்யத்தையும் சொல்ற. இதுதான் ஆளந்தா இருக்கு ஒரு விசேஷம். என்மூர்த்தனிமே என்று சொல்லும் பொழுது என்னுடைய தலைமையில அந்த எம்பெருமானுடைய திருடி இருக்கிறதுனால எனக்கு மாத்திரம் இல்ல ஏற்றம், அவனுக்கும் ஏற்றம், எம்பெருமானுக்கும் ஒரு ஏற்றமா. என்ன ஏற்றம் எம்பெருமானுக்கு அப்படின்னா, அந்தகாரத்திலே தீபம் போலே பிரகாசிக்கின்றது என்பதாக. நித்தியசூரிகள் கொண்டாடுகின்றவர், அந்த நித்தியசூரிகள் அனந்த கருட விஸ்வசேனார் முக்தர் முதலியவர்கள்லாம் கொண்டாடுகின்ற சீவைகுண்டத்தில் இருக்கின்றவருடைய சிரத்துல எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறது என்று கேட்டால் அது ஒரு பெரிய விசேஷமே இல்லை. அது ஒரு அதுக்கு ஒரு பெரிய பிரகாசம் ஏற்பட போறது இல்லை. சூரியன் பகல்ல இருந்துருக்கு, சூரியன் இருக்கச்சேயே அந்த இடத்துல வாசல்ல ஒரு வழக்கும் போட்டு வச்சுமானா வழக்கு எறியிடத்தே தெரிய போறது இல்லை. ஆனா அந்த காலத்துல ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சோமானா கூட அதுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படும். அந்த மாதிரி அதிநீக்கமாக இருந்திருக்கிற, ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்திருக்கிற என்னுடைய திருவடி மேல எம்பெருமானுடைய, என்னுடைய தலைமையில எம்பெருமானுடைய திருவடி இருக்கு அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை, எம்பெருமானுடைய சௌலபியத்தை இப்படி பிரகாசனம் பண்ணுவதாக இருந்திருக்கு. அந்த சௌசீல்யம் சௌலபியம்
வாத்சல்யம் இவைகளை பிரகாசம் இவைகளுக்கு ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டு இருட்டிலே வைக்கப்பட்ட ஒரு விளக்கு போல பெருமானுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுகிறதா. இதுதான் என்மூர்த்தினிமே என்பதாக அருளி செய்கின்றார் பெரியாழ்வார். நமது பாத்திரங்கள்ல அருளி செய்கிறார், பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணாள நம்பி. தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கு இடமாக இருக்க என்னை உரித்தாக்கினையே. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணாள நம்பி. பெருமான் அத்தியாச்சரியமான ஒரு சுரூபத்தையும் சுவாவத்தையும் உடையவர். அவருக்கு இடம் இருந்துருக்கு, சீவை குண்டம் இருந்துருக்கு, அதே மாதிரி பிரபார்கடல் இருந்துருக்கு. அந்த இடத்தெல்லாம் விட்டு விட்டு என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணாள நம்பி, என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணாள நம்பி. எம் மனசு இருக்க இந்த மனசுல என் மனசுலதான் வாழ்வேன்னு சொல்லி என் மனசுல வந்து நிக்கிறேன்னாக்க உன்னை என்னன்னு நான் சொல்றது. இது ஆச்சரியமானவும் அழகியவாகவும் இருந்திருக்கிற பரிபூர்ணனாக இருந்திருக்கிற சுவாமி, நீ தனிச்சுடராக இருந்திருக்க தனியுலக உன்னுடைய பிரகாசம் இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாததான பிரகாசமாக இருந்திருக்கு. உனக்கு இடமாய் இருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினீங்க என்பதாக, உன்னுடைய வாசஸ்தலமாக என்னை ஆக்கி கொண்டதுன்றது யாருடைய பாக்கியம் சொல்றதுன்னு தெரியலேன்னு பெரியாழ்வார் பாரிக்கின்றார். அந்த ரீதியில என் மூர்த்தினிமே என்று தன்னுடைய அலையில எழுந்துள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடுகின்றார் இங்கு ஆளவந்தார் என்பருமானுடைய இது. அடுத்ததை பார்க்கணும், நம்மாழ்வாருடைய அனுபவத்தை பார்க்கணும். அடிச்சியோம் தலைமிசை நீயணியாக அழியங்கண்ணா, உன் கோலப்பாதம் பிடித்து அது நடுவுனக்கறிவையரும் பலர் அது நிற்க எம்பெண்மை ஆற்றோம் வடித்தடங் கண்ணினை நீரும் இல்லா மனமும் இல்லா எமக்கு அது தன்னாலே வெடுப்பினின் பசுதிரை மேய்கப்புக்கு வேம் எமை துயர் அகல் மெழுகில் உக்கே. கண்ணன் மாடுகளை மேய்ப்பதற்காக சென்றார். அவர் சென்றால் அவருடைய பிரிவை எங்களாலே தாங்க முடியாது என்று ஆட்சியர்கள் சொல்லும் ஒரு நிலையில் நம்மாழ்வார் பாவித்து, நீ மாடு மேய்க்கிறதுக்கு போக வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அதுல ஒரு பாசுரம், அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாக ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம், ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் அவருடைய திவ்யமான திருவடி. அந்த திருவடி எங்களுடைய அடிச்சியோம் அதிநீச்சமாக இருந்திருக்கிறவருடைய எங்களுடைய தலைக்கு அணியாக பார்க்க கடவாய் என்று கண்ணனை பிரார்த்திக்கின்றார். அந்த மாதிரியாக அந்த கிருஷ்ணன் விஷயத்துல நம்மாழ்வார் பாரித்தபடியே இங்கும் ஆள வந்தார். என் மூர்த்தினி மே, என் மூர்த்தினி என்று மே மூர்த்தினி எப்பேற்பட்ட மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிற அந்த திருவடி, சர்வோத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற திருவடி மே மூர்த்தினி பாத்தி என்னுடைய தலையில இருந்து கொண்டு பிரகாசிக்கின்றது. சௌலபியத்தையும் சௌசல்யத்தையும் வாத்சல்யத்தையும் வெளிப்படுத்தி பிரகாசிக்கின்றது என்று அந்த திருவடி இணைகளை சொல்லுகின்றார். என்னுடைய மாத்திரத்துல மாத்திரமில்ல,
இன்னொரு இடத்துலயும் அது இருந்துருக்கு. ஸ்ருதி சிரசு சபாதி வேதங்களிலும் பிரகாசிக்கின்றது. ஸ்ருதி சிரசு, ஸ்ருதி என்றால் என்ன என்று பார்க்கணும். ஸ்ருயதே நித்யம் என்பது ஸ்ருதி, நித்தியமாக கேட்கப்படுகிறது. ஒருவராலே இயற்றப்படாமல் ஆச்சாரிய முகமாக ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி அவர்களுக்கு வந்து உபதேசம் பண்ணி இப்படி ஆச்சாரிய பரம்பரையிலேயே வந்தது ஸ்ருதி. இது இது அபௌருஷேயம், ஒருவராலே இயற்றப்படாதது. பௌருஷேயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் பிரம பிரமாதங்கள்லாம் வரும். அபௌருஷேயத்துல வரச்சே பிரம பிரமாதங்கள் வரவே வராது. பிரம பிரமாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிற ஸ்ருதிகளின் சிறப்பு, ஸ்ருதிகளுக்கெல்லாம் தலையாக சொல்லப்படுகின்ற உபனிஷத்துக்களிலே பிரகாசிக்கின்றவர் நான்மறைகள் தேடியோடும் செல்வன் எம்பெருமான். அந்த உபனிஷத்துகளிலே பிரகாசிக்கின்றவராக இருந்திருக்கிற எம்பெருமான் என்னுடைய தலையிலேயும் பிரகாசிக்கின்றார். என் மூர்த்திமே ஸ்ருதி சிரஸ்து ச பாதி, ஸ்ருதி சிரஸ்து பாதி, ஸ்ருதி சிரஸ்து. அந்த சிரஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பகுவச்சனத்துல சொல்லியிருக்கார். அந்த உபனிஷத் வாக்கியங்கள் பல வாக்கியங்கள் உள்ளன. அந்த வாக்கியங்கள்ல நமக்கு கணக்கு பாக்கியம் இல்லாத போயிடுத்துனாக்கா உபனிஷத்துக்களுடைய அர்த்தத்தை நம்மளால சரியா தெரிஞ்சுக்க முடியாது. உபனிஷத் வாக்கியங்கள்ல பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிறவர் யாருன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது போயிடும். ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது. உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் ஒரு சேர சொல்லுவது எம்பெருமானுடைய திருவடி. உபனிஷத் வாக்கியங்களிலே பிரகாசமாக ஆவது, அது உபனிஷத் வாக்கியங்கள் நம்மளுக்கு பிரகாசப்படுத்துவது எம்பெருமானுடைய திருவடி தான், திருவடி ஒன்றே தான் என்பது எப்போ தெரியும்னு கேட்ட ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் தெரியும். அதை நினைச்சுட்டுதான் இந்த இடத்துல ஸ்ருதி சிரஸ்து பாதி என்று அருள் செய்கின்றார். உபரிஷத்துகளிலே தெரிகின்றதாக பிரகாசிக்கின்றதாக இருக்கின்ற திருமுடி. இப்ப என்மூர்தினே ஸ்ருதி வேமூர்தினி ஸ்ருதி சிரஸ்து பாதி என்று ரெண்டு சொல்லியிருக்கார். இதுல முதல்ல என்னத்துக்கு மேமூர்தினு தன் தலையில பிரகாசிக்கிறத சொல்றது? முதல்ல உபனிஷத்துல பிரகாசிக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிதான் என் தலைமையிலையும் இருந்து கொண்டு பிரகாசிக்கின்றது என்று சொல்லலாமோ. இது எதுக்கு முதல்ல சொல்றார் அப்படின்னு கேட்டா, இது பிராப்தியமாக இருந்துருக்கு. நமக்கு புருஷார்த்தத்தை அடைவிப்பதாக இருந்துருக்கிறது இந்த திருவடிதான். பிராப்தியம் அடை பலனாக இருந்துருக்கிறதும் இந்த திருவடிதான். பிராபகமாக நம்மை அந்த பலனை அடைவிப்பதாக இருப்பதாக இருப்பதும் இந்த திருவடிதான். ஒரு பலன்ல ஆசை வரணும் என்றால் அந்த பலன் நமக்கும் சாத்தியமானதுதான் என்கிற எண்ணம் இருந்தால்தான் அதுல ஆசை வரும். நமக்கு சாத்தியம் இல்லாததுன்ற எண்ணம் வந்ததுன்னாக்க அதுல ஆசையே வராது. நான் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகணும் என்று நான் நினைச்சேன்னாக்க இது சாத்தியமே இல்லாதது, இது கனவு கூட காண முடியாத ஒரு விஷயம். ஆகையால அதுல ஆசையே எனக்கு வரப்போறது இல்லை. நான் தேவப்பெருமாளை போய் சேவிக்கணும், நிச்சயம் சேவிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சேவிக்கணும்னு நினைச்சவனாக்க எனக்கு சாத்தியமா இருந்துருக்கிற ஒரு விஷயம், என்னாலே இயலக்கூடிய ஒரு விஷயமா இருந்துருக்கு. ஆகையால நான் இங்க அவன் திருவடி வாரத்துல இருந்துருக்கிற வரைக்கும் அவனை போய் நாம சேவிக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி எம்பெருமானை அடைவது என்பது, எம்பெருமானுடைய திருவடியை பெறுவது என்பது இது நமக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் என்று முதலில் தெரிய வேண்டும். அதற்கப்புறம்தான் அதுல பிரவருத்தியே ஏற்படும். அதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் என்மூர்தினமே என்று முதலில் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றார் சுதுசிரஸ்து பாதி என்பதாக. இங்க சுதுசிரஸ்து பாதின்னு சொல்லச்சே உபனிஷத் வாக்கியங்கள்னாலே தெரியறது. இந்த வாக்கியங்கள்னாலே நாம வெம்பெருமான் தான் உபனிஷத்துக்குனாலே பிரதிபாத்தியமாக இருந்துருக்குவர், சொல்லப்படுபவர் என்பதை தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லச்சு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் வேணுமா? இத சுவாமி கோரத்தாழ்வான் தேவப்பெருமான் விஷயத்துல சாய்கிறார். ஏகையீஷயிதி நிர்ணயம் பிரயி பாகதேயரஹிதே சுனோதிசேது
நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. நாம நிறைய வாசிக்கிறோம், நிறைய உபன்யாசங்கள்லாம் கேட்கிறோம், நிறைய ஆச்சாரியாங்கத்துல காலக்ஷேபமும் கேட்கிறோம். இவ்வளவு பண்ணியும் கூட நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. இந்த சந்தேகங்கள்லாம் வந்ததுன்னாக்க நம்மளால கலக்க மறுத்து கலக்கமில்லாமல் பரமபுருஷார்த்தத்தையும் பரம்பொருளையும் தெரிஞ்சுக்க முடியுமா என்று கேட்டா சொல்ல முடியல, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பான்னு சொல்ல முடியல. ஆகையால ஏஷ ஈஷ இது நிர்ணயம் திரையி பாகதேயரகிதேஷு நோதிசேது. திரையி என்பது வேதம், இந்த வேதம் தான் காண்பிச்சு கொடுக்கிறது. இவர் தான் எம்பெருமான் என்பதை வேதம் பாக்கியம் உள்ளவர்களுக்கே காண்பிச்சு கொடுக்கும். பாக்கியம் இல்லாதவர்களால எம்பெருமான அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னார். இதை சொல்லிட்டு உடனே சொல்ற இதெல்லாம் எப்போ அப்படின்னா ஆத்மையே உட்காண்டோ இல்ல கிராமத்துல உட்காண்டோ எங்கேயோ உட்காந்து இது வந்து இந்த பகவத் விஷய சிந்தனை பண்ணி காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. யாரா இந்த திருவிழா இந்த தேவபெருமான் சன்னதியில இந்த ஹஸ்தகிரி மலைய வந்து சேவிச்சு தேவபெருமான சேவிச்சாச்சுன்னாக்கா அந்த சேவிச்ச பிற்பாடு இவர் தான் ஈஸ்வரன் தெரிவிக்கிறதுக்கு வேற யாரும் வரவானாமா? தானா தெரிஞ்சு போயிடுமா? ஒண்ணுமே தெரியாத வாழ கூட தெரிஞ்சு போயிடுமா? அதுக்கு வரைக்கும் தான் இங்க வராத வரைக்கும் தான் ஹஸ்திதாமனிதேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. இந்த தேவராஜன் தான் இங்க தேவாதிராஜனாக சொல்லியிருக்கிற எப்பெருமான் தான் ஈஸ்வரன்றத யார்தான் நிர்ணயம் பண்ண மாட்டா? அந்த அர்ச்சாமூர்த்தியில இருந்தோட எம்பெருமான சேவிச்ச மாத்திரத்தான தானா நிர்ணயம் ஆயிடும் என்று ரொம்ப சுலபமாக ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கின்றார். இன்றைய தினத்துல நமக்கும் ஒரு பாக்கியம், கார்த்திகை மாசம், மனுஷ நட்சத்திரம், மாதவர்களுடைய மாசத்துல நட்சத்திரம், இந்த கார்த்திகை அனுஷத்துக்கு ஒரு விசேஷம். இங்கு ஸ்ரீகாரிய துரந்தரராக எழுந்தருளி தேவபெருமான் சன்னதியில அநேக கைங்கரியங்கள்லாம் பண்ணி இந்த உத்தவாதிகள்லாம் எல்லாத்தையும் பண்ணினவராக இருந்திருக்கிறேன். கோடிக்கன்னிகாதானம் தாத்தாச்சார சுவாமியினுடைய திருநட்சத்திரம் இன்றைய தினம். இன்னைய தினத்துல பெருமாளும் தாயாரும் பார்த்தால அத்தியாச்சரியமாக திவ்யாபரணங்களோட கூட பிரமாதமா திவ்ய தம்பதிகளாக அந்த சன்னதிக்கு, தேசியன் சன்னதிக்கு, தாது தேசியன் சன்னதிக்கு சென்றிருக்கிறார்கள். இன்னைய உற்சவம் ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கோம். இது கார்த்தால இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் உற்சவம் அந்த சன்னதி வாசல்ல. ரத்னாங்கி சாச்சிண்டு சேவை, மறுபடியும் திருமஞ்சனும் சேவை, திருமஞ்சனானு சௌரி சமர்ப்பிச்சுட்டு சேவை, மறுபடியும் சாயங்காலம் உற்சவம், இப்படி வீதி பிறப்பாடு, இப்படி ஆச்சரியமான ஒரு சேவை. இன்றைய தினத்துல அந்த எம்பெருமான சேவிக்கிறது இருக்க அதற்கு காண கண்ணாயிரம் வேணும் என்றால் அது அதிசயோக்தி இல்லை, அது நேர அனுபவிச்ச வாழ்க்கை தான் தெரியும் இந்த சேவையினுடைய அனுபவத்தை. அது உங்களோடையும் பகிர்ந்து கொள்கிறேன். அக்ரூரர் மாதிரியாக இப்ப இன்னும் நமக்கு சேவை கிடைக்கல, பத்திர மணிக்கு மேலதான் பெருமாள் ஏழ போறேன், இருந்தாலும் கூட இப்படி எல்லாம் சேவிக்க போறோம் சேவிக்க போறோம்னு நினைச்சுட்டே அதுவே நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆகையெல்லாம் சொல்லுகின்றோம் அந்த எம்பெருமானுடைய ஒரு சௌலபியம். இந்த தேவப்பெருமாள் தான் ஆழ்வான் சாதித்தா மாதிரி ஏஷ ஈசைக்கு நிர்ணயந்திரையும் பாகதேய ரகிதேஷு நோதி சேர்த்து வேதம் கூட பாக்கியம் இல்லைன்னாக்கா நம்மளால அது யார் பரம்பொருள் என்பதை காண்பிச்சு கொடுக்காது. ஆனா இந்த தேவபெருமாள் திருவடி வாரத்துல ஹஸ்தகிரியினுடைய திருவடி வாரத்துல மலையடி வாரத்துல வந்துட்டோம்னா சாட்சாத் இந்த தேவபெருமாள் தான் நமக்கு ஈஸ்வரன் என்பதை தானா தெரிஞ்சு போயிடும் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி தென்மோத்னிமே சுதிசிரஸ்வச்ச பாதி, என்னுடைய தலையிலையும் வேதங்களுடைய தலையாக சொல்லப்படுகின்ற உபநிடதங்களிலும் பிரகாசிக்கின்றவராக இருந்திருக்கிற பிரகாசிப்பதாக இருந்திருக்கிற இந்த திருவடி தான் அந்த திருவடி என்று சொல்ல வேண்டும். அந்த திருவடி என்ன என்ன பண்ணும் இந்த திருவடி விஷயத்துல சொல்லிருக்கிறார். இதையும் பிரத்யட்சமாகவே
நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தினால அருள் செய்கின்றார். திருமாலிரும் சோலை மலையே, திருப்பாகடலே என் தலையே, திருமால் வைகுந்த திங்கடமே எனது உடலே, அருமாமாயத்தனது எரிதே எனதுயிரே, மனமே வாக்கே கருமமே, ஒருமானொடியும் பிரியான் என் புகழி முதல்வன் ஒருவனே. திருமாலிரும் சோலை மலையே, திருப்பார்கடலே என் தலையே. பெருமாளுடைய வாசஸ்தானமாக சொல்லப்படுவது திருமாலிரும் சோலை மலை, திருப்பார்கடல். அது மாத்திரமில்ல, என் தலைமையிலையும் அது மாதிரி பெருமாளுடைய இருக்கக்கூடிய இடம் திருவேங்கடம் சீவைகுண்டம். திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே, குளிர்ந்த திருவேங்கடம் எனது உடலே. அது மாத்திரமில்ல, அந்த ஸ்ரீனிவாசன் என்னுடைய ஹதயத்துல நித்திய வாசம் பண்ணுகின்றான் என்று சொல்லுகின்றார். அப்படி ஆழ்வார்கள் அனுபவித்த பிரகாரத்துல இங்க அளவந்தார் அருள் செய்கிறார். என் முகோத்னிமேஸ்வதிரஸ்ஸு ச பாதி யஸ்மின்னே, எந்த திருவடியிலே, யஸ்மின் தன்னுடைய தனக்கு உபாயமாக சுவீகரிக்கப்பட்டதாக இருந்திருக்க எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருவடிதான் உபாயம். அந்த உபாயமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியிலேயே அஸ்மன் மனோரத பதா சகல சமேதி, அஸ்மன் மனோரத பதா, என்னுடையது மாத்திரமல்ல, என்னை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற, என்னுடைய அனுபந்திகளாக இருந்திருக்கிற எல்லாரோடையும், இவர்கள் எல்லாரோடையும் இருந்திருக்கிற என்னுடைய, எல்லாரோடையும் சேர்ந்தவனாக இருந்திருக்கிற என்னுடைய மனோரத பதா சகல சமேதி, எல்லா மனோரதங்களையும் பரிபூர்த்தியை அடைகிறது என்று சொல்லுகிறார். மனோரத பதகா அப்படின்னு சொன்ன இச்சா மார்க்கம் இருப்போம், அதாவது அந்த பலப்பிராப்தி வர வரைக்கலும் அனுசூத்தமா தொடர்ந்து நினைச்சிருக்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, ஆசை, அதுதான் மனோரத பதகா மனோரசம் என்று சொல்லப்படுகிறது. மனோரதம், என்னுடைய மனோரதமும் வருபடியே முடிந்தது என்கிறார் திருவாராயிரப்படியில் திருக்குறுகை பிரான் பிள்ளான். இந்த திருவாய்மொழி கடைசி வாசகத்தினுடைய அர்த்தத்துல சாய்க்கிறார். அந்த மனோரதம் என்பது நாம் பாரித்து கொண்டிருக்கின்ற ஒரு எண்ணம். நான் குழந்தை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் நினைச்சுட்டே இருக்கும் பாருங்க, குழந்தை கல்யாணம் பண்ணும், குழந்தை கல்யாணம் பண்ணும், பையன் பாஸ் பண்ணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்கிறது இருக்க, இதுதான் மனோரசம். இதெல்லாம் தான் நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இப்படி எம்பெருமானுடைய சேவை கிடைக்கணும், எம்பெருமானுக்கு இப்படி கைங்கரியம் பண்ணணும்ன்றது அந்த பெரியவாளுடைய மனோரதம். அந்த மனோரதங்கள் எல்லாம் இது அது என்று சொல்லாமல் எல்லா பிரகாரமாக இருந்திருக்கிற மனோரசம், ஐகமான எண்ணங்களும் ஆமுஷ்மிகமான எண்ணங்களும் எல்லா விஷயமாக இருந்திருக்கிற எல்லாமே சகல சமேதி, அந்த எம்பெருமானிடத்திலேயே எல்லாமும் அடைகிறது. இப்ப சகலகா சமேதி, எல்லாத்தையும் அடைவதாக இருந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். என் முகோத்னிமேஸ்வதிரஸ்வஜபாதியஸ்மின் அஸ்மன் மனோரத பதஹ சகல சமேதி, எல்லாம் நமது ஆசை பெருக்க எல்லாமே எம்பெருமானிடத்திலேயே போய் செய்கிறது, போய் சேர்றது. இந்த திருவடி தாமரையே சகலமுமாக இருந்திருக்கு என்று சொல்லுகின்றார். அந்த பாத உலகத்துல தந்தை என்றும் தாய் என்றும் மக்கள் என்றும் மாதர் என்றும் செல்வம் என்றும் இப்படியெல்லாம் நாம எத்தனையோ பல வஸ்துக்களை விரும்புறோம். அவற்றில உண்டாகிற நம்மளுடைய ஆசை எல்லாமே இவரை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் திருவடிகள் தவிர வேற எதுவும் இல்லை. எம்பெருமான் திருவடியே சகலமுமாக இருந்திருக்கு. எம்பெருமான் திருவடிகள் கணக்கு கிடைத்து விட்டுனாக்க
சர்வஸ்வமும் கிடைச்சிட்டதாக நினைச்சு ஒரு சந்தோஷத்தை அடைகிறாரா? அதுதான் இந்த இடத்துல சொல்ற, என் மோகோத்னிமே பாதியஸ்மின் ஆத்மன் மனோரத பத சகலஸ்தமேஹிதி. இங்கேயும் கோரத்தாழ்வானுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை பார்க்கணும். அதிமான ஸ்தவத்துல கோரத்தாழ்வான் அருளை செய்கின்றான், ராசே த்வயா விரஹிதாஹ கில கோபகன்யாஹ யாஸ்தாவகீன பதபங்கி ஜுஷோ ஜுஷந்த நிக்ஷிப்ய தத்ர நிஜபங்கமனங்கதப்தம். பெருமாள் கண்ணன் இங்க இருக்கிற ஆட்சிமார்களோடு கூட ராசக்கிரீடை பண்ற, ராத்திரி மொத்தம் குறவை கூத்து, இப்படி ஆச்சரியமாக அங்கனா மங்கனா அந்தரே மாதவகா என்று ரெண்டு பேருக்கு நடுவுல, ரெண்டு ஆச்சியாருக்கு நடுவுல ஒரு மாதவன், ரெண்டு மாதவனுக்கு நடுவுல ஒரு ஆச்சியார், எப்படி இவர்கள்லாம் இவர்களோட கை கூத்துண்டு ஆச்சரியமாக குறவை கூத்து அனுபவிச்சுருக்க, பெருமாளுடைய திருமே நிஸ்பரிசம் காத்திர ஸ்பரிசம் பெற்று கண்ணனுடைய திறமை நிஸ்பரிசம் பெற்று புலகாங்கிதமாக ஆகிறார்கள், எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. இப்படி கூத்தாடிண்டே இருக்கு, திடீர்னு காணாத போயிட்டேறான். திடீர்னு காணாத போன உடனே அந்தர்தானம் ஆயிட்ட உடனே அந்த கண்ணனை நினைக்கிறா. இந்த கண்ணனை நினைச்ச உடனே பாக்குற, கண்ணனை காணவே காணவேன்னு எல்லா பக்கத்திலையும் பாக்குறா. அப்ப அந்த யமுனா தட்டத்துல தானே இது பண்ணிருக்க, அந்த கண்ணன் போன நடந்து போன திருவடி மணல்ல படிஞ்சிருக்குதான். அந்த மணல்ல படிஞ்ச உடனே அந்த திருவடியில திருவடிப்பட்ட இடத்த பரண்டு பரண்டு தன்னுடைய தாபத்தை போக்கடிச்சிருந்தாளாம் அவள்லாம். அவ என்ன பாக்கியம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப சொல்ற ஆழ்வான், அந்த யமுனக்கரையில இருக்கிற மணல் பெற்ற பாக்கியம், நான் கணக்கு மணலா இருந்தேன்னா எம்பெருமானுடைய திருவடி பட்டிருக்குமே, அந்த மணல் பெற்ற பாக்கியத்தை நான் பெறாதவனாக போயிட்டேனேன்னு பாரிக்கின்றார் இந்த ஸ்லோகத்துல. ஹா ஜன்மதாசு சிகதாசு மயா நலப்தம், தாசு சிகதாசு, அந்த மணல்களிலே எனக்கு எனக்காக என்னாலே ஒரு மணலாக பிறக்கலையே, பிறக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேன்னு சொன்னார். என்ன விசேஷம், ராசயத்வயா விரஹிதா கில கோபகன்யா யாஸ்தாவகீன பதபங்கி ஜுஷோ ஜுஷந்த நிக்ஷிப்ய தத்ர நிஜபங்கமனங்க சப்தம். இன்னொரு இதுல சுந்தரபாகஸ்தவத்துல சாய்க்கிற திருவடியினுடைய பெருமையை சொல்லச்சு, அந்த யமுனையில இருக்கிற மணல் என்ன பாக்கியம் பெற்றது, காளிங்கனுடைய எல்லாம் துஷ்டன்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற காளிங்கனுடைய தலை என்ன பாக்கியம் பெற்றது, பெருமாள் நர்த்தனம் பண்ணுவதற்கு இப்படி அந்த தலையாக ஆகக்கூடாதா, நான் மணலாக ஆகக்கூடாதான்றெல்லாம் பாரிக்கின்றார். அந்த மாதிரியாக பெருமாளுடைய திருவடி இருக்க இது சகலத்தையும் கொடுக்க வல்லது. இதை சொல்லுகின்றார் இங்கு, எஸ்மின்னு அஸ்மன் மனோரத பதஹா சகலஹா சமேதி. எஸ்மின்னு அந்த திருவடிகளிலே நம்மளுடைய மனோரதம் எல்லாமே சகலஹா சமேதி என்று சொல்லுகின்றார். துவமேவ மாதா சேர்ந்து ஆரம்பிச்சு துவமேவ சர்வம் மம தேவ தேவான்னு அனுசந்திக்கிற மாதிரி, பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்துவம் என்று பின்னாடி சொல்ல போகின்றார். இப்படி எல்லாமாகவும் இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி நமக்கு எல்லாவற்றையும் எல்லாமாக சிறப்பையும் நமக்கு கொடுக்க வல்லது என்று அதை சொல்லுகின்றார். அடுத்துட்டு அந்த திருவடியை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்றார். ஸ்தோஷ்யாமி என்று சொல்லுகின்றார். ஸ்தோஷ்யாமின்னா ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம்ன்றது இருக்க பாச்சிசமான ஒரு செயல், வாக்காலே செய்யக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த எம்பெருமான அர்ச்சனம் பண்றதுன்றது இது எத்தனையோ பிரகாரங்கள், அதுல ஒரு பிரகாரம் என்ன அப்படின்னா,
சுவாத்யேயா நா சுவாத்யாயேன அர்ச்சந்தி ஏகே பகவந்தம் சங்கமேன ச ஏகே சுவாத்யாயேன அர்ச்சயந்தி ஏகே பகவந்தம் சங்கமேன ச ஒருத்தர் வேதத்தினாலே எம்பெருமான அர்ச்சனை பண்ணுகிறார்கள், எம்பெருமான கொண்டாடுகின்றார்கள். இன்னொருத்தர் என்ன பண்ற, மானசிகமாக தியானம் பண்ணி தபஸ்னாலே எம்பெருமான அர்ச்சிக்கிறார்கள். இப்படி ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். இது வேதாத்தியனம் பெருமானுக்கு வேத பாராயணம் பண்றோம்னாக்க அந்த வேத பாராயணம் பண்றதுன்றது இருக்கு, அதுதான் பகவத் ஆராதன ரூபம். வாக்பிகி பிரசஸ்தாபிகி யோனிர் அயோனிர் விஷ்ணு ரீடிதா அயோனிகி வா விஷ்ணு ஈடிதா. அந்த எம்பெருமான் அந்த வேத பாராயணம்ன்றது இருக்க வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாந்தி பிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சய. வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரங்களும் எம்பெருமானுடைய திருநாமத்தை தான் சொல்றது. ஒவ்வொரு அக்ஷரத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயும் பகவன் நாமத்தை சொல்லிட்டு இதுல எந்த விதமான சம்சயமும் இல்லை என்று அறுதிட்டு சொல்லுகின்றார் வியாச பகவான். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு இந்த வேத பாராயணங்கள்னால பகவத் அர்ச்சனம் பண்றோம். வாக்யஜ்ஞேனார்த்திதோ தேவ பிரியதாம் மே ஜனார்தனஹ. வாக்யஜ்ஞேன அர்ச்சிதா தேவஹ ஜனார்தனஹ அர்ச்சிதா பிரியதாம் மே. அப்படிப்பட்ட வாக்யஜ்ஞத்தினாலே நான் பண்ற வேத பாராயணமே இது வாக்யாகம். இந்த யாகத்தினாலே அர்ச்சிக்கப்பட்டவராக இருந்திருக்கிற எம்பெருமான் சந்தோஷத்தை அடையட்டும் என்று பிரார்த்தனை பண்றோம். ஆகையால அந்த வாக்குனால ஸ்தோத்திரம் பண்றது, அததான் இங்கேயும் பண்ண போறார். ஸ்தோஷ்யாமி என்று ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ அதிகதமோ மதா யத் பக்த்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரத்ரே நரஸ்வதா. சாஸ்திரநாமத்துல நாம சொல்லிட்டு இருக்கோம் ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மா அதிகதமோ மதா. எல்லா தர்மங்களை காட்டிலும் மிகச்சிறந்ததாக சொல்லக்கூடிய தர்மம் எது தெரியுமா? அதிகதமோ மதா என்னென்ன? எத் பக்தியா புண்டரீ காட்சம் சவைரத்தே நரஹா சதா. பக்தியோடு கூட எப்பொழுதும் புண்டரீ காட்சனாக இருந்திருக்கிற தாமரை கண்களாக உடையவனாக இருந்திருக்கிற எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்கு, இதுதான் மிகவும் உத்தமமான தர்மம் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால இப்பேற்பட்ட உத்தமமான தர்மத்தை இது பண்ணா பண்ண போறேன்னு ஸ்தோஷ்யாமி என்று சொல்லுகின்றார். ஆதரேன யசாஸ்தௌதி தனவந்தம் தனேச்சயா ஏவஞ்சேத் விஸ்வகர்த்தாரம் கோணமுச்சேத பந்தனாது என்பதாக. ஒரு ஆதரத்தோட ஒரு தனவானாக இருந்திருக்கிறவன தனம் வேணுன்றவன் கணக்கு ஸ்தோத்திரம் பண்ணான்னாக்க எப்படி அவன் பிரீத்தி அடைகிறானோ அந்த மாதிரி லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டிஸ்திதிக்கு காரணமாக இருந்திருக்கிற சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணாக்க அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதை காட்டிலும் வேற என்ன வேணும், அதனால வரக்கூட வராத பலன் என்னதான் இருந்துருக்கும், ஒன்றும் இல்லை, சகல பலத்தையும் நாம் அடைய போறோம் என்று சொல்லுகின்றார். நம்மாழ்வார் அருள் செய்கின்றார். நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை ஞாலத்தாறு தமக்கும் வாகனத்தவர்க்கும் பெருமானை தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை சொல் மாலைகள் சொல்லுமாறமைக்க வல்லேற்கு இனியாவர் நிகரகல்வானத்தே. யார் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ நமக்கும் பூவின்மிகை நங்கக்கும் இன்பனை. நமக்கு மாத்திரம் இன்பனாக இல்லை எம்பெருமான், பெரிய பிராட்டியாருக்கு இன்பனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நமக்கும் இன்பனாக இருந்திருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமானை ஞாலத்தார் நமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை சீவைகுண்டத்துல இருந்திருக்கிற நித்தியசௌரிகளுக்கும் நமக்கும் சுவாமியாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை தாமரர்களாலே சுமக்கப்படுகின்ற திருவடியுடைய அந்த எம்பெருமானை சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேருக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருப்பவர்களுக்கு இனியாவர் நிகர் அகல்வானத்தை அவருக்கு நிகராக இருக்கிறவா இந்த லோகத்துல யார் இருந்திருக்கா என்று சொல்லுகின்றார். அப்ப எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்க
அது அவ்வளவு விசேஷமானது, அதை நான் பண்ண போறேன் என்று சொல்லுகின்றார். சோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத்து. ஸ்தோத்திரம் பண்ண உடனே என்ன உடனே யா என்ன என்ன ஸ்தோத்திரம்ன்றது என்னதுன்றது அடுத்தது பார்க்கணும். ஸ்தோத்திரம் பரமார்த்த குண வர்ணனம் இருக்கு, அதுதான் ஸ்தோத்திரம். எம்பெருமான் விஷயத்துல எம்பெருமானிடத்துல இருந்துட்டு இருக்கிற உண்மையான குணங்கள், அந்த குணங்களை வர்ணனம் பண்றது, அதை சொல்றது இருக்க, அதுதான் ஸ்தோத்திரம் என்பது சாஸ்திரத்துல சொல்ல இருக்கிற விஷயம். இது மீதி லௌகிகத்துல வேணா சொல்லிருக்கிறது, இல்லாத குணத்தை இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு சொல்வது ஸ்தோத்திரம் என்பது லௌகிகத்துல சொல்ற வார்த்தை. வேஸ்வரேஸ்வரஹ கிருஷ்ண புரோச்சதே இது பண்டிதைஹி ததாபி ஸ்வல்பமே ஓக்தம் பூதார்த்தே கதமாஸ்துதி. அந்த கிருஷ்ணன் ஈஸ்வரேஸ்வரனாக இருந்துருக்கிற கிருஷ்ணனை சில கொஞ்சம் சொன்னா கூட சொல்றார் பண்டிதர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஆனா கொஞ்சம் தான் சொன்னதாக இருக்கும், ஆனா சொல்பமே ஓக்தம். ஏன்னா பெருமாளுடைய இல்லா அதாவது ஸ்தோத்திரங்கள் மொத்தத்தையும் பெருமாளுடைய குணங்கள் எல்லாத்தையும் சொல்றதுன்றது முடிவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னால அத சொல்றார் சௌஷ்யாமி நா குலதனம். யார ஸ்தோத்திரம் பண்றேன் நா குலதனம் நகான்னு சொல்றார். நம்மளுடையன்னு அந்த நம்மளுடையன்னு சொல்லச்சே பார்க்கணும். யாரு யாரெல்லாம் ஆள வந்தாரு சேர்ந்தவர்களாக வித்யா ஜென்மமோ வித்தியினாலேயோ அல்லது ஔரசமாக சந்ததியை சேர்ந்தவர்களாக திருமேனி சம்பந்தமோ இப்படி இருக்கிறவா எல்லாருக்குமே அது இருந்து குலதனமாக இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி தான். சோஷ்யாமீன குலதனம் தனம் குலதனம் இது ரெண்டுத்துக்கும் பார்க்கணும். தனத்தினுடைய காரியம் பணத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா நாம நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம் ஆபத்துல தம் போயிடலாம் விசாரப்படுவானா பயம் இல்லை. அப்போ வெள்ளத்துல அடிச்சு போச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பா நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம் யாருக்கு விட்டா வந்துருவான்னு உன் பணத்தை நீயே வச்சுக்கோடான்னு அவாவா உயிர் தான் அவாவா பார்த்துட்டு போனா. ஆனா சாதாரண பொதுவா ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துருக்கு பணம் சம்பாதிச்சு வச்சுட்டோம்னா என் பசங்களை நல்ல இடத்துல வாசிக்க வச்சிடலாம் நல்ல காரியத்தை பண்ணிடலாம் எல்லாம் பணத்தால பண்ணிடலாம்னு உலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தனத்தினுடைய காரியம். இது அத்தனத்தினுடைய காரியம் ஆபத்தை அது போக்கடிக்கும் ஆபத்துக்காக சேர்த்து வைக்கிறது ஆபத் தனம்ன்றது. அந்த அவசரம் ரொம்ப அவசரத்துக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன் பெரிய செலவு வந்துன்னா என்ன பண்றது அதுக்காக சேர்த்து வச்சிருக்கேன்றமே அது ஆபத்துக்கள் ரட்சணம் பண்ணுவதற்காக தனம் பண்ணு. இன்னொன்னு காரியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா தனம் அது இருக்கச்சேயே போக்கியமா இருந்துட்டு இருக்கும். இது நிறைய பணக்காரனா இருந்துட்டு இருக்கேன் அது நித்திய போக்கியம். அது பெருமாள் கூட அப்படி இருப்பாரோ மாட்டேரோ நமக்கு தெரியாது நிச்சய போக்கியமா இருப்பாரோ மாட்டேரோ. பணம் இருந்துட்டு இருக்கவனுக்கு பணம் இருக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாலே அந்த பேங்க் பாஸ் புஸ்தகத்தை பார்த்துட்டே இருந்தா அது ஒரு பெரிய சந்தோஷம். இது லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு இயல்பு தான் அது தனம். அது நமக்கு என்ன தெரியுமா தனம் அந்த எம்பெருமானுடைய திருவடி தான் அது திருவடி தான் தனம் அப்படின்னு சொல்லிட்டார். இது என்ன இந்த தனத்தினுடைய காரியம் என்ன ஆபத் காலத்துல ரட்சணம் பண்றது பெருமாளை தவிர வேற யாரும் நம்மள ஆபத் காலத்துல ரட்சணம் பண்ண போற நித்திய போக்கியமாக இருந்துட்டு இருக்கிறது. இது பார்க்கணும் எல்லா உலகத்துல பணக்காரனா இருந்துட்டு இருக்கான் இந்தியாவில பணக்காரனா இருந்தா மாத்திரம் போறாது உலகத்திலேயே நான் பணக்காரனா இருக்கணும்னு அடுத்தது அவன் ஆசைப்படுறான். அவனுக்கு பணம் வந்து என்ன பண்ண போறான் ஆனா அவன் மாத்திரம் எடுத்துட்டா போறான் ஒன்னும் போக போறது இல்லை. ஆனாலும் அந்த எண்ணம் அந்த உலகத்திலேயே பணக்காரனா இருக்கவன் என்ன பண்ணும் நான் அந்த முனக்காரன முதல் நம்பர் ஒன் பணக்காரன்ற தன்மையை அப்படியே தக்க வச்சுக்கணும் அடுத்த வருஷமும் நானே தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இது இந்த பணம் இருக்க பணம் பணம்ன்றது இது அவ்வளவு போக்கியமா இருந்துட்டு இருக்கு நித்திய போக்கியத்தை விளைவிப்பதாக இருந்துட்டு இருக்கு. அந்த நித்திய போக்கியத்தை நமக்கு கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி. அதையால அத தனம்னு சொல்ற அது வெறும் தனத்துக்கு மாத்திரமில்ல அது குலதனம்ன்ற ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தையை போட்டிருக்க. இந்த தனம் இருக்க இது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதா இருக்கலாம் ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரனா இருக்கலாம் இன்னைக்கு பெரிய பணக்காரனா போயிடுவான் லோகத்துல இருக்கிற ஒரு பரிகணித்த பணக்காரன்ல எண்ணக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் லிஸ்ட்ல அவனும் ஒத்தனா ஆயிடலாம் அது வர விஷயம். ஆனா இது குலக்கிரமமாக வந்ததாக இருந்ததுன்னாக்க அது அயாசம் இல்லாத வரக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். அந்த மாதிரி இது எம்பெருமானுடைய திருவடி
நம் எல்லோருக்கும் குலதனமாக ஆகிறது. இது குலக்கிரமமாக வந்தது, இது தானா வந்தது. அது சொல்ற அது மாத்திரமில்ல, குலதனம் குலதெய்வதம், நமக்கெல்லாம் தெய்வமாக இருந்திருக்கிறது குலதெய்வத்தம். அதாவது நாம தாண்ட முடியாததாக இருந்திருக்கிற அந்த ஆராத்திய தேவதையாக இருந்திருக்கவர் நமக்கு சகல பலத்தையும் கொடுக்க வல்லதாக இருந்திருக்கிறது, பலமாகவும் இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி தான் தோஷ்யா. அந்த திருவடியை நான் கொண்டாட போகிறேன். தோஷ்யா மீன குலதனம் குலதெய்வதம் தத்து. குலதெய்வத்தம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாம எல்லாரும் தாசபூதா சுதசுரவே ஹாத்மன பரமாத்மனா என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபூதாக இருந்துருக்கா. நமக்கு குல தெய்வத்தமாக இருந்துருக்கிறது, குலக்கிரமமாக இருக்கப்பட்ட தெய்வமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அந்த எம்பெருமானை சொல்லுகின்றார் இங்க என்று. நாம இப்படி இருந்துருக்கிறோம், நாம தேவதாந்திரத்த போகக்கூடாதுன்றதுக்கு சொல்றோம். இப்படி நாம தேவதாந்திரத்த கணக்கு போனோமானாக்க அந்த தேவதாந்திரங்களும் விட்டுடும், இவரும் விட்டுடுவார். அது வந்து சுவாமி தேசிகன் யதவாபிதயத்துல ஆச்சரியமா அந்த கோவர்தனகிரி பிரகரணத்துல கோவர்தனகிரியை தூக்கி பிடிச்சிட்டு இது பண்ற அந்த பிரகரணத்துல சொல்லுகிறார். வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி இந்த இடத்துல விரிவு கஞ்சி அதை நிறுத்தி கொள்கிறேன், பரவா சொல்றேன். குலதனம் குல தெய்வதமாகவும் இருந்திருக்கிறது, நமக்கு பரம்பரா பிராப்தமான தெய்வமாக இருந்திருக்கிறது எது அப்படின்னு கேட்ட தத்து என்று. அந்த தத்துன்றது கீழே சொன்னப்படுவதாக பல, அதாவது சௌலபிய சௌசல்யத்துக்கெல்லாம் பிரகாசகமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடி. சர்வோத்கர்ஷமாக சொல்லப்பட்ட சுருதிகரத்திலே பாசிக்கின்றதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி தான் சொல்றார். அது யாரு? அரவிந்த விலோச்சனஸ்து பாதாரவிந்தம். அரவிந்த விலோச்சனஸ்தான்னு சொல்றார், தாமரை பூ போன்ற திருக்கடிகளை திருக்கண்களை உடையவன். அது பெருமாளுக்கு அரவிந்த லோச்சன் புண்டரீகாட்சன் என்று சொன்னா பெருமாளுக்கு தான் சொல்லுமே தவிர வேற யாருக்கும் வராது. பெருமாளை சொல்றோம் சிதந்தே புண்டரீகாட்சா என்பது, ஜிதந்தே புண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவன. பெருமாளுக்கு நமக்கு போட்டி வருதான். போட்டி வந்த உடனே பார்த்தா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா, எப்படி தோத்து போயிட்டே? கண்ணழக காண்பிச்சு உன் கண்ணனா கண்ணனாலேயே தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புண்டரீகாட்சா என்று. எத்தனையோ மயாதிருஷ்டா புறா பத்மாயதே க்ஷணஹா என்று அந்த ராமனை சொல்லும் அந்த பெருமாளை சொல்றார் பத்மாயதே க்ஷணன் என்பதாக. ராமோ ராஜீவ லோச்சனஹா என்று ராமனை சொல்லும் போது சொல்றார். மத்ஸ்யஹா கமலலோச்சனஹா மகாவரஹா ஸ்புட பத்மலோச்சனஹா என்று எம்பெருமானுடைய அவதாரத்துல, எந்த அவதாரத்துல, கிருஷ்ண அவதாரத்துல, ராம அவதாரத்துல, மத்ஸ்ய அவதாரத்துல, குரும அவதாரத்துல என்ன, வராக அவதாரத்துல என்ன, எந்த அவதாரத்துல எடுத்திருந்தாலும் எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்லும் பொழுது தாமரை கண்ணன் என்று சொல்லுகின்றார். புண்டரீகாட்சன் அரவிந்த லோச்சனன், அரவிந்தாட்சன் என்பதாகவே சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அரவிந்த லோச்சனஸ் என்று அந்த பெருமாளுடைய பரத்துவமே எங்க போய் சிந்திக்கிறதுன்னா கப்பியாச சுருதி தான் எம்பெருமானார் காண்பிச்சு கொடுத்தது. கப்பியாசம் புண்டரீகாட்சம் என்பதாக கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய தேக்ஷனாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அந்த எம்பெருமான் அதை எம்பெருமானார் நமக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த கப்பியாச ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை வேதார்த்த சங்கிரகத்துல அச்சரியமா அருளி செய்திருக்கின்றார். அதையும் அம்மாள் தத்துவசாரத்திலையும் விஸ்தாரமாக அந்த கப்பியாச ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை சாச்சிருக்கார். அந்த அரவிந்த லோச்சனத்திய அந்த தாமரை கண்களுடைய தாமரை போன்று இருக்கின்ற பாதார விந்தம் குலதனம் குலதெய்வதம் தத்து பாதார விந்த அரவிந்த விலோச்சனஸ். அரவிந்த விலோச்சனஸ் பாதார விந்தம், அந்த தாமரை கண்களை உடைய எம்பெருமானுடைய திருவடிதான் நமக்கு குலதனமாக இருந்திருக்கு, நமக்கு குல தெய்வதமாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த திருவடியை தோஷ்யாமி நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன்னு சொல்லிச்சு நமக்கு பிராப்தியமாகவும் பிராபகமாகவும் நாமும் அடைய தகுந்ததாகவும் பலனாகவும் நம்மை
அடைவிப்பதாகவும் இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிற அந்த திருவடி இருக்க, அந்த திருவடியை நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினாலே பிராப்திய பிராபகத்தை நிர்தேச சுருக்கமாக சொல்லி பகவத் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கின்றார். இந்த ஸ்லோகம் முதற்கொண்டு முதல் 5 ஸ்லோகம் இதுக்கு ஆச்சாரியர்களை ஸ்தோத்திரம் பண்ணார். இதுலேருந்து எந்திரமான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கின்றார். அப்பேற்பட்ட அளவந்தாருக்கு பரமபோக்கியமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளை அவரே சொல்லிட்டு போயிட்டே நகா என்று அவரை சேர்ந்தவர்கள் எல்லோருக்குமே பரமபோக்கியமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகள், நமக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவடி பரமபோக்கியமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளை நாமும் ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு எல்லாம் இந்த சகலகம் சமயத்தின் எல்லாமாகவும் எம்பெருமானுடைய திருவடியே என்கிற அந்த சத்புத்தி நமக்கும் ஏற்பட்டு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகமும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைத்து இந்த ஜென்மா சபலமாக வேண்டும் என்று ஆச்சாரியர்களிடத்திலையும் எம்பெருமானுடைய திருவடியிலையும் பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.